வணக்கம். பொதுவாக நிறைய பேருக்கு சோக பாட்டு பிடிக்காது, அதே மாதிரி எனக்கும் பிடிக்காது. ஆனால் என்னோடய அரளி படத்தில் வேணும்னே ஒரு சோக பாட்டு வச்சேன். அதுக்கு காரணம் ஒரு 18 வயசு பையன். நான் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரளி படத்தோட கதையை சில காலேஜ் பாய்ஸ் கிட்ட சொன்னேன். கதையை கேட்டு முடித்ததும் அதில் ஒரு பையன், சார் இதில் கண்டிப்பாக ஒரு சோக பாட்டு வைங்க அப்படின்னு சொன்னான். நான் ஏன் எதுக்குன்னு அவங்ககிட்ட கேட்கல, சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவன் அதை ஃபீல் பண்ணி சொன்னான், அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்ததில் நிறைய பேருக்கு சோக பாட்டு பிடிக்குங்கிறது தெரிஞ்சுது. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த பாட்டு. காலம் இயற்கையின் கோலம், இது ஒரு மாற்றம் எண்ணி பார்த்து ஏற்றுக்கொள். காட்டினில் விளங்கும் வேட்டையில் சாகும் கருத்தினில் இதையும் சேர்த்துக்கொள். மானுட ஜென்மம் மாய்வது திண்ணம், வாடும் மனதை தேற்றிக்கொள். சொல்லுது அர்த்தம் உள்ளது நீயோசி. கதிரவன் போல கடமையை செய், எழுந்தடு நீ. காற்றினை போல கடமையை செய், இறங்கிடு நீ. நெருப்பினை போல கடமையை செய், கனவிடு நீ. மழையினை போல கடமையை செய், புழங்கிடு நீ. பூமியை போல கடமையை செய், பொறுத்திடு நீ. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.